இப்படி ஒரு நினைவு நாள் நிகழ்ச்சியில் நின்று பேசுகிற நிலைமைக்கு ஆளாவேன் என்று நான் நினைத்து பார்த்ததில்லை. இந்த மேடையில் இருக்கிற எல்லோரையும் விட எனக்கும் பரிதி இளவழுதிக்குமான உறவு கொஞ்சம் நெருக்கமாகவே இருந்தது. காரணம், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணியை 1984 தீரர்கள் கோட்டம் திருச்சி மதுரையில் தொடங்கியதற்கு பிறகு தென்திசை குமரி முதல் திருத்தணிமலையின் எல்லை வரையிலும் அதை கட்டியமைப்பதற்காக அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நாடு தழுவிய சுற்றுப்பயணம் மேற்கொண்ட 5 தளபதிகளில் பரிதி இளம்வழுதி தலையானவர். அவர் முதன் முதலாக எங்கள் நாஞ்சில் நாட்டின் தலைநகர் கோட்டாரில் காட்டாறு என திரண்ட மாபெரும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுவதற்கு வந்தபொழுது அவருக்கு முன்னால் ஒரு கல்லூரியில் ஆய்வு மாணவனாக இருந்த நான் உரையாற்றினேன். நீ சென்னைக்கு வருகிறாயா? உன்னுடைய தமிழுக்கு தகுந்த மரியாதை சென்னையில்தான் கிடைக்கும், வா என்று என்னை சென்னைக்கு வரவழைத்தவர் அவர்தான். 1986 ஏப்ரல் திங்கள் 6 வீசிய கையோடும் வெறும் கையோடும் ஒரு தேசாந்திரியாக ஊர் விட்டு போகிறேன் என்று யாருக்கும் சொல்லாமல் தலைநகர் சென்னைக்கு நான் முதலில் வந்தபொழுது எனக்கு தஞ்சம் தந்தவனும் அடைக்கலம் தந்தவனும் பரிதி இளம்வழுதி தான். 1986 ஏப்ரல் திங்கள் 6 இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் இருக்குது, பேச வர்றியா அப்படின்னு கேட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு ஒரு டார்க்கு ப்ளூ டீஷர்ட் போட்டு அன்றைக்கு அந்த மேடையில் என்னை சவுகார்பேட்டையில் திராவிடக் கழகத்தின் பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழியும் இவரும் பேசுகிற பொதுக்கூட்டத்தில் தலைநகர் சென்னையில் என்னை அறிமுகம் செய்ததும் அண்ணன் பரிதி இளம்வழுதி அவர்கள்தான். அதற்கு பிறகு தலைநகர் சென்னையில் ஒரு சொற்பொழிவாளனாகவே காலம் கடத்த வேண்டும் என்று கனவு கண்ட அந்த கால்சட்டை பருவத்தில் தங்குவதற்கு ஒரு இடமில்லை. உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி எனக்கு எங்காவது ஒரு அறை எடுத்து தாருங்கள் என்று கேட்ட பொழுது, ஏன் நீ என்னுடைய அறை 45 நீயே தங்கிக் கொள்ளலாம், நான் அந்த அறையிலாக இருக்கப் போகிறேன் என்று எனக்கு அடைக்கலம் தந்தவனும் பரிதி இளம்வழுதி அவர்கள்தான். முதன் முதலாக ஒரு ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்து அவரோடு பயணித்த நாட்களை நினைத்து பார்க்கிறேன். 1986 மே திங்கள் 18 சட்டமேலவை கலைக்கப்பட்ட அன்றைக்கு 24 ஏற்பாடு செய்யப்பட்ட திருவண்ணாமலை கண்டன பொதுக்கூட்டத்தில் நானும் அவரும் தலைநகர் சென்னையிலிருந்து பேருந்தில் பயணித்து உரையாற்றிய நாட்களை நினைத்து பார்க்கிறேன். திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், விழுப்புரம் என்று நடுநாட்டிலும் தலைநகர் சென்னையிலும் தொண்டை மண்டலத்திலும் கூவத்துடிக்கிற குயில் குஞ்சாய் தாவத்துடிக்கிற தளிர்மான் குட்டியாய் மேடைகளை ஆளத் தொடங்கிய எனக்கு பாதை போட்டு தந்தவன் பரிதி இளம்வழுதி அவர்கள்தான். அவருக்கு பக்கபலமாக இருந்தேன், தக்க துணையாக இருந்தேன். பகிர்ந்து கொள்ள முடியாத பல ரகசியங்கள் இருக்கின்றன, அது ஒரு நாளும் பகிர்ந்து கொள்ள முடியாது. பெங்களூரில் அவருடைய காதல் மனைவியோடு அவர் தொடர்பு கொண்டு அவர்களுக்கான நெருக்கம் கொஞ்சம் நெருங்கி வருகிற காலகட்டத்தில் மனம் செய்து கொண்டால் தம்பி பரிதி இளம்வழுதியினுடைய அம்மாவைத்தான் சொல்லுகிறேன், அவளைத்தான் திருமணம் செய்து கொள்வேன், கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கிறது, எல்லாவற்றையும் தாண்டி அவளைத்தான் நான் மனம் முடிப்பேன் என்று சொல்லி 45 என் கையில் கொடுத்துவிட்டு அவர் பெங்களூரில் வாசம் செய்த நாட்களும் அவருடைய திருமணத்திற்கு தலைவர் கலைஞரிடத்தில் தேதி பெற்று அந்த திருமணம் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒரு களப்பணியாளனாக அன்றைக்கு களத்திலே நின்று கடமையாற்றியது, பந்தி பரிமாறியது, வந்தவர்களை வரவேற்றது,
அந்த திருமண நிகழ்வில் ஒரு சொந்தம் உள்ள இரத்த சம்பந்தம் உள்ள சொந்தத்தை போல நின்று நான் அன்றைக்கு கடமையாற்றினேன். அவரை விட்டு விலக வேண்டிய நிலைமைகள் காலம் எனக்கு தந்தது. அப்பொழுதெல்லாம் என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு தவறான முடிவெடுக்கிறாய் சம்பத் என்று அவர் சொல்லாத நாட்கள் இல்லை. ஆனாலும் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்தாலும் அவரோடு கொண்ட அன்பு ஒரு நாளும் என்னை விட்டு விலகியதில்லை. பரிதி இளம்வழுதி தலைநகர் சென்னையின் திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றை எழுதுகிற பொழுது அவருடைய தந்தை இளம்பரிதிக்கு பல அத்தியாயங்களில் பேசப்படுகிற பெருமைக்குரியவர் இளம்பரிதி. குடகுமலை உச்சியிலே கோலம் காட்டி பிறக்கின்ற காவிரி, கடலோடு கலக்கின்ற காவிரி பூம்பட்டின வரை எந்த இடத்திலெல்லாம் எவ்வளவு வேகத்தில் ஓடுகிறது அது சாடுகிறது என்று காவிரி டெல்டா விவசாயிகள் அறிந்து கொள்ளாத விவரத்தை கூட ஒரு திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டத்தில் இலக்கிய நயம்பட பேசுகிற ஆற்றல் அவருடைய தந்தைக்கு இயல்பாகவே வாய்த்திருந்தது. பல்கலைக்கழகம் போகாத பரிதி இளம்வழுதி, பட்டம் பெறாத பரிதி இளம்வழுதி, அந்த தந்தையின் மகனாக பிறந்து தன் பெரியார் அவர்களின் தன்மானக் கொள்கையும் அறிஞர் அண்ணா அவர்களின் அணைந்து போகாத லட்சியங்களையும் காலத்தில் கருகி போகாத கொள்கைகளை காப்பாற்றுவதற்கு தலைநகர் சென்னையில் களமாடிய தளர்வர்த்தர்களில் தலையானவன் பரிதி இளம்வழுதி. 1991 இந்திய இராணுவம் ஈழத்தமிழர் பிரச்சனையில் அத்துமீறுகிறது. அண்டை நாடுகளோடு உள்ள உறவில் கசப்பான சில அனுபவங்களை இந்திய இராணுவம் இன்றைக்கு அரங்கேற்றி இருக்கிறது என்று அண்ணா சாலை அஞ்சலகத்துக்கு முன்னால் பரிதி இளம்வழுதியோடு கலந்து கொண்டு கைதாகி கடலூர் சிறையில் அவரோடு வாசம் செய்த நாட்களையும் நான் நினைத்து பார்க்கின்றேன். எனக்கும் அவருக்குமான தொடர்பை விரித்தும் விவரித்தும் பதிவு செய்வதற்கு இங்கே நேரம் இல்லாவிட்டாலும் அது ஒரு நூலாக விரியக்கூடிய அளவுக்கு செய்திகள் இருக்கின்றன. அவர் கொஞ்சம் கட்டுப்பாடுகளை மீறுகிறார், கடமைகளை செய்ய தவறுகிறார் என்றெல்லாம் செய்தி வருகிற பொழுது நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். அவர் சட்டமன்றத்தில் ஒரு இந்திரஜித்துவாக அபிமன்யுவாக வல்லாதிக்கத்தை எதிர்த்து சிட்டுக்குருவிகள் வல்லூர்களை வெல்லும், வெட்டுக்கிளிகள் யானைகளை வீழ்த்தும் என்று திராவிட இயக்கத்தின் ஒற்றை சிப்பாயாக ஓங்கி உயர்ந்து குரல் எடுத்த காலகட்டம் தமிழகத்தினுடைய வரலாற்றில் அது ஒரு வசந்த காலம். ஒரு ஆதிக்கத்தை எதிர்த்து ஒற்றை மனிதனாக இன்றைக்கு அவர் நின்றார். அன்றைக்கு தர்மாப்பிளை கணவாயில் நின்ற வீரர்களைப் போல அவரை மேடையில் வைத்து கொண்டு அந்த பேசிய நாட்களும், ஒரு இடைத்தேர்தலில் அவர் களம் கண்ட காலத்தில் அவருக்காக நிகழ்ச்சி நிரலில் பெயர் இல்லாமல் வீதி வீதியாக ஆட்டோவில் பிரச்சாரம் செய்த நாட்களையும் நான் நினைத்து பார்க்கிறேன். அவரிடத்தில் அறிவுரை சொல்லக்கூடாது என்று நான் நினைத்தாலும் சில வேளை சில அறிவுரைகளை சொல்கிற பொழுது, உனக்கு எதுக்கப்பா இந்த வேலை, உன் வேலையை பாருடா அப்படி என்று உரிமையோடு என் தோளை தட்டி என்னை கொஞ்சம், நான் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பேன், நீ அதெல்லாம் கண்டுக்கப்படாது அப்படின்னு சொல்லி என்னை அவர் வெட்டிவிட்ட நாட்களையும் நான் நினைத்து பார்க்கிறேன். 1986 ஆதிக்க இந்தி எதிர்த்து கோவை சிதம்பரம் பூங்காவில் நடந்த திறந்தவெளி மகாநாட்டிலும், 1991 திராவிட இயக்க பவளவளா மகாநாட்டிலும் அந்த மாநாட்டின் வெற்றிக்கும் தொடர்ந்து இளைஞரணி ஊர்வலத்துக்கும் நிகழ்ச்சிக்கும் அவரும் நானும் சேர்ந்து பணியாற்றிய அந்த நாட்களை நினைத்து நினைத்து பார்த்தால் கண்களில் கண்ணீர் வருகிறது. ஒரே நேரத்தில் ஒரு மனிதன் அரசியல்வாதியாகவும் மனிதனாகவும் இருக்க முடியாது. எனக்கு தெரிந்து தலைநகர் சென்னையில் திராவிட இயக்கத்தில் ஒரே நேரத்தில் அரசியல்வாதியாகவும் மனிதனாகவும் இருந்தவன் பரிதி இளம்வழுதி தான். ஆகவே அவருக்கு சில ஒவ்வாமைகள் இருந்தது. அவருக்கு நான் உடனிருந்து ஒத்துழைத்திருக்கிறேன். தினமணி தலையங்கத்தையும் முரசொலி தலையங்கத்தையும் எடுத்து கொடுத்து அவர் சட்டமன்றத்தில் பேசிய நாட்களில் அவருக்கான பேச்சை நான் தயார் செய்து கொடுத்திருக்கிறேன். என்னிடத்தில் மிக பரிவோடு நடந்து கொண்டார். நான் கூடுவிட்டு கூடு பாய்கிற காலகட்டத்திலெல்லாம்
தொலைபேசியில் என்னை வாட்டு வாட்டென்று வாட்டி எடுத்திருக்கிறார். அப்பொழுதெல்லாம் நான் கவலைப்படவில்லை. ஆனால் அவருடைய மனைவி கண்ணை மூடிய காலத்தில் நான் கதறி அழுது கொண்டு நான் சென்னைக்கு வந்த பொழுது, போயிட்டாடா போயிட்டாடா என்று அவர் என்னை கட்டிப்பிடித்து அழுததும், அன்றைக்கிருந்த முதலமைச்சர் அவருக்காக எழுதிய அந்த அனுதாபக் கடிதத்தை அவரிடத்தில் கொடுத்த பொழுது, எல்லாம் போச்சுடா என்று என்னை கட்டிப்பிடித்து கொண்டு அவர் அழுததும் என் நினைவை விட்டு ஒரு நாளும் நீங்காது. ஆனால் அவரிடத்தில் நான் சொன்ன சில வழிமுறைகளை அவர் பின்பற்றியிருந்தால் வானம் அவருக்கு வசமாகியிருக்கும். வாழ்க்கை என்பது ஒன்றரடியில் பிறந்து ஆறடிக்கு வளர்ந்து மண்ணுக்கு உரமாவதல்ல, நிலத்தில் விளைந்தவைகளை தின்று திரிந்து கதை முடிப்பதல்ல, உண்ட உணவின் கொழுப்புக்களை பிறரோடு கூடி தனித்து கொள்ள வேண்டும் என்கிற தன்னிச்சையின் பார்ப்பட்டதல்ல. வாழ்க்கை என்பது வாழ்வாங்கு வாழ்வதுதான். வாழ்வாங்கு வாழ்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருந்தும் நீ இப்படி செய்கிறாயே அண்ணா, நியாயந்தானா என்று நடக்க முடியாமல் காலில் பேண்டேஜ் போட்டுக்கொண்டு அவர் தவித்த நாட்களிலும் தத்தளித்த நாட்களிலும் அவரிடத்தில் நான் உரிமையோடு கேட்டிருக்கிறேன். நான் உன்னை அன்னைக்கே சொல்லியிருக்கேன்ல, நீ அப்படி இப்படி தான் நான் இருப்பேன்னு சொல்லி அப்போதும் என்னை அவர் வெட்டிவிட்டார், தட்டிவிட்டார். அப்படி ஒரு நல்ல நண்பனாய், உற்ற தோழனாய், என் மலைக்கு குடையாய், என் பசிக்கு சோறாய், என் கனவுகளுக்கு சிறகாய் காலம் தந்த பரிதி இளமழுதி இன்றைக்கு இல்லை. ஆனால் வானமும் காற்றும் கடலும் இருக்கிற வரையிலும் திராவிட இயக்கம் இருக்கும். திராவிட இயக்கம் இருக்கிறவரை பரிதி இளமழுதியின் பெயர் எப்போதும் சுடர்விட்டு பிரகாசிக்கும். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவருடைய பெயரில் சில சார்பு மன்றங்களை தொடங்கி அவருடைய புகழையும் இயக்கத்தின் புகழையும் இன்றைக்கு ஆதிக்க சக்திகள் விடக்கூடிய அறைகூவர்களை எதிர்கொள்வதற்கு பரிதி இளமழுதி அவன் கல்லறை குயிலாகி போனாலும் நமக்கு அவன் இன்னும் ஆயுதமாகவும் இருப்பான், கேடயமாகவும் இருப்பான். அவனை இழந்து தவிக்கின்ற அவனுடைய குடும்பத்திற்கு, அவருடைய பாசமகன் என்னுடைய பிள்ளை பரிதி இளம் சுருதிக்கு, அவனுடைய இரத்த சம்பந்தம் உள்ள சொந்தங்களுக்கெல்லாம் என்னுடைய கவலையை நான் பகிர்ந்து கொள்கிற நேரத்தில் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியதை மட்டும் கற்றுக்கொண்டு, அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியதை மட்டும் பெற்றுக்கொண்டு, அவருடைய நினைவை நெஞ்சில் ஏந்தி அவருடைய புகழை காக்கின்ற அரும்பணியில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்வதுதான் அவருக்கு நீங்கள் செய்கிற அஞ்சலி. அந்த இடத்தில் நானும் இருப்பேன் என்று பதிவு செய்து விடைபெறுகிறேன்.